தெய்வ காரியமும் பித்ரு காரியமும் தெய்வ காரியங்களுக்கு பக்தி வேண்டும் பித்ரு காரியங்களுக்கு ஸ்ரத்தை வேண்டும் பக்தியோடு செய்வது யக்ஞம் ஸ்ரத்தையோடு செய்வது ஸ்ரார்த்தம் தெய்வ காரியங்களை பண்ணும்போது சிகையை நன்றாக முடிந்து கொண்டு யக்ஞோபவீதம் பூணூல் இடது தோளில் இருக்கும்படியாக பக்தியோடு செய்ய வேண்டும் பித்ரு காரியங்களை செய்யும் போது சிகையை முடியாமல் யக்ஞோபவீதம் வலது தோளில் இருக்கும்படியாக ஸ்ரத்தையோடு செய்ய வேண்டும் இதற்காகத்தான் சிகை யக்ஞோபவீதம் ரெண்டும் இருக்கின்றன சந்நியாசிகளுக்கு இவை ரெண்டும் இல்லை பித்ரு காரியத்தையும் பல தேவதைகளின் உபாசனையையும் விட்டுவிட்டு நேரே பரமாத்ம உபாசனையை எந்த விதமான லௌகீக அபேட்சையும் இன்றி செய்பவர்கள் அவர்கள் நேராகவே கடவுளிடம் போகிற பிற மதஸ்தர்களுக்கும் சிகை யக்ஞோபவீதம் இல்லை ஏன் இப்படி தேவர்களுக்கு இடது தோளில் பூணூலோடும் பித்ருக்களுக்கு வலது தோளில் பூணூலோடும் காரியம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறேன் கிழக்கு முகமாக இருந்து கொண்டே காரியங்களை செய்ய வேண்டும் வடக்கு தேவர்களிடம் போகிற திசை உத்தராயணம் என்பது அதுதான் உத்தரம் என்றால் வடக்கு தெற்கு தான் பித்ருக்கள் இருக்கும் பக்கம் தென்புலத்தார் என்று திருவள்ளுவர் கூட சொல்கிறார் அல்லவா தக்ஷணம் என்றால் தெற்கு தக்ஷிணாயணம் என்பது பித்ருலோக மார்க்கம் உத்தராயணம் என்பதில் உள்ள மூன்று சுழி ந போட்டும் தக்ஷிணாயணம் என்னும் போது ரெண்டு சுழி ந போட்டும் சொல்ல வேண்டும் அயனம் என்றால் மார்க்கம் வழி என்றும் அர்த்தம் உத்தர என்பதில் வருகிற ரகாரத்தினால் ந என்பது நவாக மாறிவிடும் இது வியாக்கரண விதி தற்காலத்தில் மனம் போனபடி பத்திரிகைகளில் எழுதுவதால் இதை சொல்ல நேர்ந்தது உத்தராயண தேவ மார்க்கத்தையும் தக்ஷிணாயன பித்ரு மார்க்கத்தையும் பற்றி பகவான் கீதையில் சொல்லியிருக்கிறார் நாம் கிழக்கு முகமாக இருந்து கொண்டு பித்ரு காரியம் பண்ணும்போது எந்த தோல் தெற்கு பக்கமாக இருக்கிறது வலது தோல்தான் அதனால்தான் பித்ரு காரியத்தில் யக்ஞோபவீதம் அந்த தோளின் மேல் இருக்கும்படியாக போட்டுக்கொள்ள வேண்டும் என்பது பிரதட்சிணம் பண்ணுவது என்கிறோமே இதற்கு கூட தக்ஷிண திசையை நோக்கி போவது என்பதுதான் அர்த்தம் முக்காலே மூன்று வாசி கோயில்களில் ராஜகோபுரம் கிழக்கு பார்க்கத்தான் இருக்கும் அதற்குள் நுழைந்து நாம் பிரதட்சிணம் ஆரம்பிக்கும் போது முதலில் தெற்கு பார்க்கத்தான் போவோம் இதே மாதிரி நாம் கிழக்கு முகமாக இருந்து கொண்டு தேவ காரியம் பண்ணும்போது தேவர்களின் திசையான வடக்கு திசையை பார்க்க இருப்பது நம்முடைய இடது தோள்தான் அதனால்தான் தேவ காரியங்களில் பூநூல் இடது தோல் மேல் இருக்க வேண்டும் என்பது தேவ காரியம் பித்ரு காரியம் ரெண்டும் செய்யாத மற்ற வேளைகளில் அதாவது உத்தியோக வேலை முதலானதுகளின் போது பூநூலை ஒரு தோளின் மேலேயும் இல்லாமல் கழுத்திலிருந்தே மாலை மாதிரி தொங்கவிட்டு கொள்ள வேண்டும் இதை யாரும் அனுசரிக்க காணோம் பித்ரு காரியம் தவிர மற்ற எல்லா சமயங்களிலும் இடது தோல் மேலேயே யக்ஞோபவீதத்தை போட்டுக்கொள்கிறார்கள் தேவ காரியத்தின் போது இடது தோளுக்கு மேல் பூணூல் இருப்பதற்கு யக்ஞோபவீதம் என்றும் பித்ரு காரியத்தின் போது வலது தோளுக்கு மேல் இருப்பதற்கு பிராச்சீனாவீதம் என்றும் மனுஷியர்களுக்கான லோக காரியங்கள் செய்யும் மற்ற எல்லா சமயத்திலும் மாலை மாதிரி தொங்குவதற்கு நிவீதம் என்றும் பெயர் பிருஹதாரண்யக உபநிஷத்தில் ஒரு ஞானி இந்த எல்லா தினசு கர்மாக்களையும் விட்டுவிட்டு பிச்சைக்கார சந்நியாசியாக புறப்படுவதை பற்றி வருகிறது சாப்டர் 3:5.1 அதற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போது தேவ பித்ரு மனுஷ்ய கர்மாக்களை பண்ணுவதற்காகவே கிரகஸ்தனுக்கு பூணூல் இருக்கிறதென்றும் எனவே இந்த கர்மாக்களை விட்டுவிட்ட சந்நியாசிக்கு பூநூல் கிடையாதென்றும் ஸ்ருதி வாக்கியங்களை காட்டி ஸ்தாபிக்கிறார் அந்த அலசலில் நிவேதம் மனுஷ்யானா மனுஷியர்களுக்கு காரியத்தின் போது பூநூலை மாலையாக போட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஸ்ருதி பிரமாணமே இருப்பதாக காட்டியிருக்கிறார் ஆனாலும் நடைமுறையில் பகுகாலமாகவே அந்த வழக்கம் எடுபட்டு போயிருக்கிறது